விதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதையார் ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியடுத்து வைப்போம் எனக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு விஜய் சுவாமிஜி அவர்கள் வாங்க நேரங்களே சுவாமிஜியை சந்திக்கலாம் வணக்கம் சுவாமிஜி ஓம் ஸ்ரீ பைரவாய பைரவா வாழ்க்கை பசுமையாக வாழ்நி மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீகர்ஷ்ணா ஆசீர்வாதம் சமிஜி புதுவாவை சொல்வாங்க கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கடன் வாங்கினாலும் எங்களால் திருப்பி கொடுக்க முடியல சுவாமிஜி கடன் கொடுத்தாலும் அதை திரும்பி வர மாட்டேங்குது இதற்கும் கால் பெருவிரல் ரேகைக்கும் சம்பந்தம் உண்டா இவங்களாம் இந்த பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியுமா கடன் வாங்காம இருக்கிறதே நல்லதானே கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாமல் தடுமாற்றங்கள் அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கடன் கொடுக்கவே முடியாது நம்ம வந்து கொடுக்கலான்னு நினைப்போம் அது வரும் பணம் வரும் ஆனால் அந்த இடத்துல அந்த பர்சனுக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட் அது போய் சேராது அது ஒரு சில விதமான ஒரு ஒரு நெகட்டிவ்னு தான் சொல்லணும் பேசிக்காகவே ஒவ்வொரு ஜாதகனுக்கும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்கும் நான் இந்த கால் ராகி வச்சு பார்க்குறேங்கிறத தாண்டி பேசிக்காகவே லக்ஷ்மி கடாச்சை ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அந்த லக்ஷ்மி கடாச்சை ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபினான்ஷியலாக பலமாக முடியும் லக்ஷ்மி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்த்தா அதாவது ரெண்டு வித தான் சொல்லுவாங்க நவ கிரகத்தில் சுக்ரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ள காசு வரும் வந்த காசு தங்கணும்னா லட்சுமி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம பார்க்கணும் உள்ள இன்கமிங்கே வராமல் அப்புறம் அவுட் கோயிங் மட்டும் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நம்ம தள்ளப்படுறோம் அப்போ லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நம்ம அனலைஸ் பண்ணணும் அடுத்தது கிரகங்களில் எல்லா கிரகம் பலமாக இருக்கான்னு பார்க்கணும் பேசிக்காக ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் சுக்ரன் இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன வழி இது ஏன் பலம் இழந்திருக்கும் ஏன் நம்ம வந்து கடன் வாங்குறது ஒரு சில பேரத்துக்குள்ளே கடனே கிடைக்காது ஒரு சில பேர்த்துக்குலாம் கிடைச்சது டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கிளியர் பண்ணிகிட்டு வந்துடுவாங்க இந்த இடம் நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வோ பரிகாரங்களோ கோயிலை வழிபாடுகளோ பண்ணோம்னா அந்த பிரச்சனை பரிபூர்ணமாக சரியாகும் அற்புதமான விளக்கம் சமஜி இந்த கடன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஒரு கோ ரிலேட்டட் கொஸ்டின் என்னன்னாக்க சில பேர் பாத்தீங்கன்னாக்கா மலை அளவு பிரச்சனை இருக்கும் கடன் வாங்கியிருப்பாங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுவும் கடந்து போகும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்க சின்ன பிரச்சனை தான் இருக்கும் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா எண்ணி எண்ணி அவங்களுடைய வாழ்க்கையே வந்து இறுதி கட்டத்துல கொண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க தள்ளிடுவாங்க சுவாமிஜி இதனை வலியுறுத்தக்கூடிய கால் பெருவிரல் ரேகை இருக்கா இல்லை அதாவது காசு தாங்க பேசிக்கே இன்றைக்கி எல்லாத்துக்கும் காசுன்னு ஆகி போனதுனால எல்லாருமே காசை நோக்கி நம்ம பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஓட ஆரம்பிச்சிட்டோம் பயணம் செய்கிறதுங்கிறத விட ஓட ஆரம்பிச்சிட்டோம் இப்போது கொடுக்குறோம் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு ஒரு இடத்துல தள்ளி வச்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு சில பேரத்துக்கெலாம் வந்து கையில் காசு இருக்க கொடுக்க மனம் வராது கொடுத்தா போதுமே அது இவங்க ஒரு சில வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு விதமான மன ரீதியாக அவங்களுடைய மன பொறுத்து தான் அந்த விஷயம் இப்போ காசை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது அது விட்டுருங்க அது வந்து நே நேர்மறைவான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுற வேலைகள் அது இப்போ ஒரு சில பேர்த்துக்கெலாம் கொடுக்கணும்னு நினைக்கிற போது கொடுக்காததுக்கு காரணம் என்ன எப்போவுமே ஒரு ஜாதகன் ட்ராக்கிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறது தான் உங்களை எப்பவுமே மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஒன்று ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி எப்போவுமே வந்து ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் ஏதாவது ஒரு நாள் பேசிக்காக லக்ஷ்மி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமாக பூஜைகள் வெள்ளினாவே இன்றைக்கி நார்மலாக கோயிலுக்கு போகிறவங்க மித்த நாள் போகிறாங்களா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த வழிபாடை ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னா வீட்டில் எப்பவுமே ஒரு பிரைட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பலம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கண்டிப்பாக காசு விஷயம் ரொட்டேட்டு சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு ஈஸியாக நம்ம நாம் வாங்குகிற பக்கமாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்குற பக்கமா இருந்தாலும் சரி அது ரூட் கிளியர் ஆகி சரியா போகும் தெளிவான விளக்கம் சமைச்சு நம்மளுடைய மென்டல் ப்ரெஷர் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது எண்ணங்கள் இந்த எண்ணத்திற்கும் கால் பெருவிரல் ரேகைக்கும் சம்பந்தம் உண்டா எப்பவுமே ஒரு ஜாதகங்கிறது என்னங்க ஒரு வழி எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம் நம்ம மனந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு மூணு இடம் சரியாக இருக்கணும் ஒன்று வந்து உடல் இன்னொன்று வந்து குடும்பம் இன்னொன்று வந்து தொழில் ஸ்தானம் இந்த மூணு தான் நம்ம ஸ்தானம்னு சொல்லுவோம் குடும்பஸ்தானம் தொழில் ஸ்தானம் உடல் ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஸ்தானங்கிறது என்ன ஒருத்தனை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை இருக்கக்கூடியதான் ஸ்தானம் இப்போ பேசிக்காகவே உடல்னாவே இப்போ நீங்கள் வந்து மனரீதியாக கெட்டு போனாவே உடல் கெட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க சரியாக தூக்கம் அல்லினாவே நமக்கு மனம் கெட்டு போனாவே உடல் கெட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உடல் ஸ்ட்ராங் இருந்து மனம் சாங் பலம் இல்லையா இல்லாமல் போனாலுமே அல்லது மனபலம் இல்லாமல் உடல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வேலைக்கே ஆகாது எப்போவே ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறது உடல் மனம் அந்த ரீதியாக நம்ம எப்படி வச்சுருக்கோம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கூட ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க ஒரு சின்ன ஒரு 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 எப் எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தவிரிச்சுனா கூட ஒரு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அந்த வீட்டில் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைகளை திட்டுறது ஒரு தண்ணி கொட்டிகிட்டால் கூட பயங்கர எமோஷனல் ஆகி கத்துறது அதாவது தவறுகள் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது ஒரு ஏக்சிடங்கிறது அது ஏக்செண்டு அது திடீர்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது நம்ம மன ரீதியாக கேர்லெஸ் நம்ம எப்படி கொண்டுட்டு போகிறோம் அந்த எமோஷனல் நம்ம எங்கே தடுக்கணும் ஏன் எமோஷனல் நம்ம ஆகிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் கோவப்படுறோம் அந்த கோவப்படுறதுனால நமக்கு உடல் ரீதியாக பாதிப்பு தான் இது ப்ராக்டிக்கலான விஷயம் நான் சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுற போது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணிக்கங்க நான் சொல்கிறது வந்து உட்கார போதே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அவங்க ரேகி கொடுத்துட்டு அமர்ந்துட்டாவே அவங்கள பற்றின விஷயங்கள் நான் சொல்கிற போது இதில் நீங்கள் மன ரீதியாக டென்ஷனாக இருக்கீங்களா மன குழப்பத்தில் இருக்கீங்களா எது எடுத்தாலும் உங்களுக்கு சட்டு சட்னு கோவங்கள் வருதா அந்த கோவத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சி முடியலையா இது எல்லாமே கிரகம் சார்ந்த விஷயம் அப்போ அதே மாதிரி வம்சத்தில் ஏதாவது குறைகள் இருக்கா சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக இருப்பாங்க ரொம்ப அன்பு காமிச்சாலும் ஓவராகமிப்பாங்க கோவத்தை காமிச்சால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போயிடுவாங்க இது அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் அந்த மன ரீதியாக நம்ம சாந்தப்படுத்திக்கிறது இதுக்கு தான் தியானங்கள் சில முத்திரைகள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற போது அது வழிபாடுகளில் ஸ்ட்ராங் பண்ணோம்னா தெய்வ கடாச்சம் இருந்துச்சுன்னா நம்ம மன ரீதியாக உடல் ரீதியாக எப்போவுமே நம்ம தான் ஆரோக்கியம் நம்மளுடைய பலம் பலம் இதை உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அன்றைக்கே திருமூலர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா சமைச்சி அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சமைச்சி பொதுவாகவே கால் பெருவுரல் ரேகையை பொறுத்தவரைக்கும் என்னென்ன வகைகள் இருக்குது இது வந்து கோடுகள்ங்க ரெண்டு விதமான வகைகள்ங்க வகைன்னு சொல்கிறத விட முகம் முகங்கிறது அமைப்பு அதாவது நீங்கள் சிறங்கி அப்படின்னா இப்படித்தே இருப்பாங்கன்னு முக அமைப்பு அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா கஜ முகம் முகம் வில்வ முகம் இந்த மாதிரி கோடு முகங்கிறது ஒரு அமைப்பு இந்த முகம் இப்படி இருந்துச்சு அவங்களுடைய அமைப்பு இப்படி இருக்குங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப டாப் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது முகம் கஜ முகம் இருந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய ரேகை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப டாப் லெவலில் போயிடுவாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளில் அவன் சின்ன வயசுலேயே இப்படித்தான் இருந்தான்னு சொல்லுவாங்க அவன் ரொம்ப பெரிய ஆளாக வருவான்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அது எப்படி வருது அப்படின்னா அந்த எண்ணங்கள் அவனுடைய செயல்பாடுகள் அவன் செயல்பாடுகளே வித்தியாசம் ஆகிடும் அந்த ஜாதகத்தினுடைய வழிநடத்தி கொண்டுட்டு போகிறது கஜமுகம் யோகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலையாக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் டாப் லெவலில் போய் நிற்பாங்க இது இருந்தால் அதாவது அரசியல் கால் வச்சா அரசியல் தொழிலில் கால் வச்சா தொழில் அதில் எதில் கால் வைக்கிறானோ அவன் மேலே போய் நின்றுடுவான் எப்பவுமே யாருக்குமே என்னுடைய கருத்து ஜாதகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு வழிகாட்டி ஒன்பது நவகிரகங்கள் கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம் ஒன்பது நவகிரகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது அந்த ஒன்பது நவகிரகம் ஒவ்வொரு கிரகமாக பலம் இழந்தாவே நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக நமக்கு தெரியும் நல்லா போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் நல்லா போயிட்டு இருந்த குடும்பங்கள் வேதனைகள் கொடுக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஒரு தொழிலாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் திடீர்னு பார்த்திங்கன்னா சின்ன விஷயமாக இருக்குது அது அப்படியே பெருசாகி 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 பெரிய குழப்பத்தில் கொண்டு போய் விட்டோம் அப்போது ஒன்பது நவகிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் பெரிய லெவலில் மாற்றங்கள் வரும் இப்போ கிரக ரீதியாக நம்ம எதை எடுத்தோம் எப்படி கொண்டுட்டு போனோம் மன ரீதியாக நமக்கு என்ன ஆரோக்கியம் தேவை உடல் ரீதியாக என்ன ஆரோக்கியம் தேவைன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பலம் பலவினம் அனலைஸ் பண்ணி அது வழிபாடுகள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னால் நீங்களும் வீட்டிங்க தான் சமைச்சு கால் பெருவிரல் ரேகைகள் அந்த கூடுகள் குறித்து அறிகுறிகள் இல்ல மச்சம் எங்களுக்கு சொல்லுவாங்க மச்சத்தை பார்த்தாவே ஒரு பெண்கு வந்து வலதில் இருந்தாவோ ஒரு ஆண் இருந்தாவோ இந்த இட முகத்தில் இருந்தாவும் அது ஒரு மச்சக்காரன்னு சொல்லுவாங்க மச்சங்கிறது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது மச்சங்கிறது கால் ரேகிங்கிறது இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடல் அங்கத்திலிருந்து வரக்கூடியது உடல் உறுப்புல இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ வந்து இப்போ நான் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுட்டீங்க மச்சம்னு சொல்லி கேட்டீங்க அப்போ வலதில் இருக்க வேண்டிய மச்சம் இடதுல இருந்துச்சுன்னா அப்போ நான் லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவான பர்சனா அப்படிங்கிற எப்போவுமே அதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஒரு மனிதனுக்கு சில வழிகாட்டி ஜோதிடங்கிறது இந்த வழியில் போனால் நம்ம ஜெயிச்சிருவோம் இந்த வழியில் போனால் தோற்றுருவோம்னு சொல்கிறது வழிகாட்டி இந்த மாதிரி விஷயங்கள் மச்சத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு அறிகுறிகள் இருக்குண்ணா இல்லைன்னு நான் மறக்கவே இல்லை இப்போ இந்த அறிகுறிகளையே நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தால் வாழ்க்கை ஓட்ட முடியாது எப்போவுமே வந்து எல்லாத்தையும் நம்ம சில சில வேதனைகள் வரத்தான் செய்யும் அந்த வேதனைகளை மறந்து போகணும்னு சொல்லுவாங்க மறக்கக்கூடிய தன்மைங்கிறது என்ன உடம்புல இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆழமாக பதிஞ்ச விஷயத்தை நம்ம அதை மறந்துட்டு போகணும் ட்ராவல் ஆகணும்னு சொல்கிறது இப்போ மச்சங்கிறது மாற்றங்கள் எங்கிருந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா தான் அந்த கிரகத்தை நம்ம வழிபாடுகள் எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம் அந்த வழிபாட்டுகள் மூலிமா நமக்கு பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்வு பண்ணிக்கிறங்கிறத முக்கியம் மச்சத்தை நம்ம வச்சு பலன்கள் அப்படிங்கிறது ஒரு டென் பெர்சென்ட் தான் பலனை எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பலனை எடுத்துக்க முடியாது கிரகத்தை வச்சு தான் அந்த பலன்கள் இப்போது ஒரு முகம் அப்படின்னு அமைப்பு எப்படி இருக்குது அந்த முகத்தினுடைய அமைப்பு என்ன முகம் கோமுகம் கருட முகம் நாக நாகமுகம் அப்போ மச்சத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா பிறந்த குழந்தைகளுக்கு தான் வந்து ரொம்ப பெரியவங்க சொல்லுவாங்க இந்தந்த இடத்துல மச்சம் இருக்குது குழந்தைக்கு பார்த்தேன் கணத்தில் இருக்குது உதட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கையில் வந்து வலதில் இருக்கும் வலதில் இந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஏரியா எப்போமே ரைட்டில் வந்து எப்பவுமே ரைட்டுங்கிறது எப்பவுமே எல்லாேருத்துக்கும் ஒரு பலம் ரைட்டு தான் அந்த பலத்தில் வந்து கையில் மேலே மணிக்கட்டு மேலே இங்கே இருக்கிறது இருக்கிறது ரொம்ப பலம்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொருத்தருடைய பலம் பலவீனம் நம்ம அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிநடத்தி கொண்டுட்டு போகிறது தான் இந்த கால் ரேகை இந்த கால் ரே அதனால தான் ஒரு விஷயம் சொல்லுவேன் எனக்கு ஃபோனில் பேசுகிற போது எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே யாரும் எந்த பிரச்சனையும் நீங்கள் சொல்லவே வேண்டாம் உங்கள் ராகி கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்து நான் சொல்கிற விஷயம் சரியா இருந்தால் அந்த பைரருடைய அருளால் பெரிய மாற்றங்கள் வரும் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் சமிஜி நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சமிஜி ஆனால் நாங்களும் எவ்வளோ விஷயத்தை வந்து மனம் ரீதியாக கண்ட்ரோல் பண்ணணும் தான் நினைக்கிறோம் ஆனால் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வரவே மாட்டேங்குது இப்போ கணவன் மனைவி பிரச்சனையே எடுத்துக்கோங்களேன் சும்மா சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க நான் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரளயமாக வெடிக்கும் சாமிஜி இதற்கெல்லாம் தீர்வு என்னதான் இருக்கு இல்லைங்க எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஆதிக்கம் குருங்க குருஸ்தானம் பலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிற விஷயம் நான் நிறைய அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம ஒரு நம்ம ஒரு பத்து பேர் பார்த்தோம்னா இன்னைக்கு மன ரீதியான பிரச்சனைகளிட்ட ஏழு பேர்த்துக்கு இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி நார்மலாக வந்து இன்றைக்கி ஒரு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு ஜாப்பாக இருக்கட்டும் இன்னைக்கு நார்மலாக ஒரு கணிசமான தொகை இன்னைக்கு எல்லா பக்கமும் நமக்கு கைக்கு வருது காசு தங்குதா இல்லையா அது லக்ஷ்மி அது அது செகண்ட் பார்ட்டு இப்போது குடும்பத்துக்குள்ளே அப்படிங்கிறது நிம்மதிங்கிறது சுத்தமாக இல்லை என்ன காரண நிம்மதி போகுது அப்படின்னு நம்ம நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா மனம் விட்டு பேசுகிறக்கு ஒரு நேரங்கள் கிடையாது நம்பர் ஒன் எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னொரு ஆணுக்கு இருக்காது மாறுபட்டு வரும் அந்த எதிர்பார்ப்புங்கிறது மாறுபட்டு வரும் இப்போ எனக்கு வந்து கருப்பு பிடிக்கலாம் உங்களுக்கு வந்து வெள்ளை பிடிக்கலாம் கலர் அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ஒரு 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 கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த கலர் மாதிரி தான் எல்லாத்தினுடைய எண்ணங்கள் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரசம் பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் வந்து மனம் அந்த மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியறதில்ல சில பேர் பார்த்திங்கன்னா சில வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ச சத் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள் ரொம்ப வெடிக்காது ஏன்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மண் இருந்துகிட்டு இருப்பாங்க ஒரு சில வீட்லெலாம் பார்த்தீங்கன்னா அது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த இந்த வேகங்கள் தான் வந்து எப்போவுமே பிளவு கொண்டுட்டு போகிறது நிறையா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜில் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இருக்கும் அந்த பையனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்கும் காலக்கோப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா போயிட்டு மாதிரி வெளியே தெரியுதோ என்பதுன்னு தெரியல ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் நடந்துகிட்ருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்கா ஜாதகம்ங்கிறது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு மன ரீதியாக ஃபஸ்ட்டு தெளிவாகணும் எப்போவுமே ஜாதகங்கிறது வந்து நீ என்ன நினைக்கிறியோ அதை உள் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அந்த வாழ்க்கையை நம்ம எங்கே நிர்ணயிச்சுக்கிறோம் முழுசு எல்லாத்துக்கும் ஜாதகத்தை எடுக்கிற கையில் தூக்கிட்டு தூக்கிட்டு சின்ன சின்ன விஷயமாக ஜாதகத்தை ஒரு சில பேர் எடுப்பாங்க அது அபரிவிதமான நம்பிக்கை அதை நான் மறுக்கலை ஒரு தெய்வத்தை நம்புறதும் ஜாதகத்தை நம்புறதும் தப்பே கிடையாது ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி இப்போ ஒரு வீட்டில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணலை ஃபஸ்ட்டு உருவாக்குங்க அதுக்கும் சரியாக வரலையா ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கு நான் நிறைய விட்டு கொடுத்து போகிறேன் ஏன் இது பிரச்சனை சால்வ ஆக அப்போ நீங்கள் ஜாதக ரீதியை அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது இந்த ரேகியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேகிங்கிறது உங்கள் உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய உங்கள் உடம்புலேருந்து வரக்கூடிய தான் இந்த கால் பெருள் ரேகை மிகப்பெரிய மகத்துவம் மிகப்பெரிய சக்தி இந்த கால் ரேகி என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு அடி எடுத்து வைக்கிற போது ஃபஸ்ட்டு இந்த பூமியில் படுறது இந்த கால் பெருவரல் அந்த கால் பெருவரல்ங்கிறது அந்த பூமிக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் அவ்வளோ சம்பந்தம் உண்டு அதுதான் அந்த கால் பெருவல் ரகனுடைய மிகப்பெரிய மகத்துவம் முகம் கோடுகள் இது வந்து பேசிக்கிட்டே போகலாம் நாடிக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் உண்டு அமைப்பு விதி இந்த ரெண்டு விஷயம் அமைப்புங்கிறது என்ன இது பிறந்தவன் இப்படி தான் அமைப்பில் இருப்பான் விதிங்கிறது என்ன நிர்ணயிக்கப்பட்டதாக விதி ஏன் மதியால் விழலான்னு சொன்னாங்க விதி எழுதப்பட்டது மதிங்கிறது நம்ம நம்மளுடைய மூளை தந்திரம் இதை வச்சு மதின்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயங்கள் கிடையாது இது எப்பவுமே விட்டு கொடுத்து மனசு தெளிவு வச்சுக்கணும் அந்த மனசு தெளிவு வச்சுக்கிறக்கு பிரார்த்தனைகள் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் ஒரு மணி நேரம் சாமி கும்பிட வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஒரு விளக்கை பற்றி வச்சுட்டு கடவுளே சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போங்க அந்த ஒரு நிலைப்படுத்துறது ஒரு நிமிஷம் ஒரு நிலைப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஈஸியாக படுத்திடுவீங்க அதுதான் மனம் அந்த மனசை தெளிவுபடுத்திக்கிங்க பெரிய மாற்றங்கள் வரும் விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனதுலேன்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி நீங்கள் எவ்வளவு பேர் கிளையண்ட்ஸை ஒவ்வொரு நாளும் பார்த்துருப்பீங்க உங்களால் மறக்க முடியாத ஒரு கிளையண்ட் எக்ஸ்பீரியன்ஸை எங்கே கூட ஷேர் பண்ணுங்களேன் நிறைய சொல்லலாங்க நிறைய சொல்லலாம் எப்பவுமே ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்துருவாங்க பார்த்துட்டு வந்து உட்காருக்கு வந்து உட்காந்து பார்ப்பாங்க ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அந்த மனைவி வந்து நான் ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்து போய் பார்க்கணும் இந்த ரேகையில் பார்க்குறாங்க பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க மனைவி கூப்பிடுறாலே அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வருவாங்க இரு தான் வருவாங்க மனைவிக்காக நம்ம தட்ட முடியாத வரணும் வந்து முன்னாடி உட்காந்துருவாங்க எப்பவுமே ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜாதகம் அப்படிங்கிறது ஆணுக்கு பார்க்குறது பெஸ்ட்டு நான் வந்து அவங்களுக்கு எடுத்து பார்க்கலான்னு சொல்லி அவங்களும் அந்த மைண்டில் தான் வருவாங்க என் ஹஸ்பண்டுக்கு பார்க்கணுன்னு தான் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வருவாங்க பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ சொல்கிறாரு சரி இவளுக்காக நம்ம வீட்டில் மனைவிக்காக வந்திருக்கோன்னு சொல்லி வருவாங்க பேச பேச பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் நான் எப்போவுமே ஒரு விஷயம் அதுக்குன்னு சொல்லுவேன் நீங்கள் எதுவும் என்கிட்ட எதுவும் தெரியப்படுத்த வேண்டாம் நீங்கள் ரேகி கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க அதில் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நான் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நினச்சிட்ருக்கேன் கால்குலேட் அப்படிங்கிறது ஒரு ரே ஒரு ஒரு ஜோதிடங்கிறது கால்குலேட்டுங்கிறது எப்பவுமே அவன் அவன் ப்ரூவ் பண்ணோன்னு தான் நினைப்பான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் ஒரு ஜோதிடனாக இருக்கட்டும் அவன் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கணும்னு தான் நினைப்பான் என்னை பொறுத்த வரைக்கும் சரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறாள் என்ன காரணம் அதனால தான் உங்கள் ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குன்னு சொல்லுவேன் வந்து உட்காருவாங்க ரேகை எடுத்து பார்ப்போம் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய நடக்கும் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் அவர்கிட்ட என்ன நம்ம கேள்வி எப்போ அப்படின்னா கேட்குற கேள்விக்கு இல்லைங்கன்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் அந்த ஆமா சொல்லிட்டே வருவாங்க அவர் உட்காந்துருக்க ஸ்டைலே மாறி போயிடும் கடைசிக்கு வந்து அந்த அம்மா விட்டுருவாங்க கேள்வியே இருக்காது இவர் பிடிச்சார்னா ஆஃப் அன் ஹவர் பேசுவார் என்னமோ நினச்சி வந்த சாமே ரொம்ப அது அதுதான் அந்த இறைவனுடைய சக்தியாக நான் நினச்சிட்ருக்கேன் அதுதான் பைரவருடைய சக்தியாக நான் இருக்கேன் அந்த அமைதிப்படியில் ஒரு டைலாக் வர மாதிரி சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்கவங்க வந்து தளவு நுனிக்கி வந்து உட்காந்துச்சு மறுபடியும் கையெடுத்து காலத்தொட்டு கும்பிட்டு போகிறங்கிறது அது எல்லாமே அந்த பாக்கியம் இது மாதிரி விஷயங்கள் அப்புறம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க எப்படி இதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்பாங்க இந்த கோடுகள் அப்போ எடுத்து அவங்களுக்கு லென்ஸ் எடுத்து வச்சு காமிப்பேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தாங்க எல்லாத்துக்கும் இப்போ நம்ம கைராக பார்க்குறவங்க என்ன சொல்கிறோம் கைராக லென்ஸ் வச்சு பார்க்குறாங்க அவங்களே சிலது எடுத்து வச்சு பார்த்தாலும் கோடுகள் இந்த கோடுகள்ங்கிறது நம்ம முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ்லாம் அந்த கோடுகள் வரும் அதை வச்சு கால்லெட் பண்ணுறங்கிறது சாமார்த்தியமான செயல்பாடுகள் நான் இது ரிசர்ச் பண்ணினதுனால இந்த கோடுகள் இப்படி வந்துச்சுன்னா அந்த அனுமானம் அந்த அனுமானங்கிறது என்ன அது அந்த அனுமானமே ஸ்ட்ராங்கான உண்மையாக இருக்கணும் அதுதான் அனுமானம்னு சொல்கிறோம் அந்த அனுமானத்தை வச்சு நம்ம ஒரு கேள்வியை வைக்கிற போது அது சரின்னு வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நல்ல விதமாக வருவாங்க அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூனே நம்ம பிடிக்க முடியாது வந்து உட்காந்தொன்னே பார்த்தோம்னா நம்ம ரேக் எடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்த விஷயமே ஹெல்த் இஷ்யூக்கு தான் வந்திருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி நம்ம எதை பாதிப்போ அந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்காது செயல்படாது சுவாமிஜி மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு நீங்கள் பண்ணக்கூடிய உன்னதமான ஒரு பணி வந்து பைரவா ஃபவுண்டேஷன் பைரவா ஹெல்த் கேர் இதனை குறித்து சொல்லுங்கள் பைரவா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு டூ தௌசண்ட் ஃபோரில் ஆரம்பித்தது அது அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை இதில் வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவ எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு பைரவா ஹெல்த் கேர் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மூணு விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு போகிறது ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுடைய நிலை என்ன உடல் ஆரோக்கியம் எத்தனையோ இந்த மண்ணில் நம்ம பிறந்தவங்களை நமக்கெல்லாம் கைகள் நல்லா கொடுத்துருக்காங்க கடவுள் எத்தனையோ பேர்த்துக்கு ஆண்டிகாஃப்டு இப்போ ஊனம் கைகள் ஊனமாக திறமை இருக்கும் செயல்படுத்தக்கூடிய திறன் உடலில் உறுப்புகள் சரியாக பலம் இல்லாமல் இருக்கும் அது ஒரு விதமான அதுக்கு தான் முக்கியமாக ஃபஸ்ட்டு நான் கேர் எடுத்தது வந்து ஹெல்த் கேர் ஹெல்த் கேர்னு ஏன் எடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் ரொம்ப கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பைரவா ஹெல்த் கேர்னு ப்யூர் ஆயுர்வேத சித்தால மெடிசன் இன்றைக்கும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க கேன்சர் கிட்னி ஆர்த்தோ ஆஸ்துமா சுகர் இந்த அஞ்சு டிசீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கைராசியான டாக்டர்ஸு கேன்சருங்கிறது பார்த்திங்கன்னா கொடிய நோய் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வராங்க ஒன் மந்த்த் எழுந்திரிச்சு நடந்துடுறாங்க இது மாதிரி ஹெல்த் கேர் வச்சு டெவலப்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் எப்போவுமே ஒரு மனிதன் உடல் மனம் சரியாக இருக்கணும் அடுத்தது அறிவு வேணும்னு சொல்லுவாங்க அறிவு எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன் பைரோ ஃபவுண்டேஷனுடைய நோக்கமே என்னுடைய நோக்கமே டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் ஆரம்பிச்சது மக்கள் வர்றது மக்களுக்கே பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த மக்களுக்கு சரிவர பண்ணிட்டுருக்கேன் அந்த ஹெல்த் கேர் மூலிமாவும் அந்த எஜுகேஷன் மூலியமாக ஏதோ நம்மளால் முடிஞ்சது வாழ்ந்தும் போகணுங்கிறத தாண்டி கடவுள் கொடுக்குற இடத்துல நம்ம எடுத்து கொடுத்துட்டு போகக்கூடிய மனம் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னம்னா அதை எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் அட்லீஸ்ட்டு ஒரு பிறந்த நாளுக்கோ அல்லது வந்து ஒரு கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டில் ஒரு குழந்தைகளுக்கு பிறந்த நாளோ அது பெரியவங்களுடைய ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது இருந்தாலும் சரி நாளில் முடிஞ்சது ஃபஸ்ட்டு அன்னதானம் கொடுங்க அன்னதானத்தில் ஆரம்பிங்க அட்லீஸ்ட்டு வார ஒருத்தருக்குனாலும் ஒரு அன்னதானம் கொடுங்க ஏதாவது ஒரு நாளை வச்சுக்குங்க உங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிழமைகள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு செவ்வாய்னா ஒரு முருகனை விரும்பி கும்பிட்றவங்கள அந்த செவ்வாயை ரொம்ப லைக் பண்ணுவாங்க குரு ரொம்ப விரும்பிக் இருந்தாங்க தர்ஷணமூர்த்தி இன்னும் வியாழன்னு லைக் பண்ணுவாங்க சில பேர் வியாழக்கிழமை பாபாவை லைக் பண்ணுவாங்க அந்த அன்றைக்கி ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க ஒரு ரெண்டு சாதம் போட்டேன் நான் அவ்வளோதான் வாங்கி கையில் கொடுத்துட்டு போனால் அந்த எவ்வளோ ரோட்டோட்டில் உட்காந்துருக்கவங்க சாப்பாட்டு கொழி இல்லாமல் கைகள் ஊனமாக இருக்கிறவங்களை கொடுத்துட்டு போங்க அதுமாதிரி தானத்துலேயும் மிகப்பெரிய தான வைத்து நிரப்புறது அன்னதானம்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினச்ச ஆரமிச்சு தான் ட்ரஸ்ட் இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்க்காததுக்கு மேலே ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளும் உங்களால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய பலத்தால் வளர்ந்து போயிட்டு இருக்கிறது காரணம் அந்த பைரவருடைய அருள் உங்களுடைய அருள் ஏங்கி தவிப்போரை தாங்கி பிடிக்கும் கைகள் உங்களுடைய கைகள் அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி அதனால்தான் அந்த பைரவரே உங்களை தேடி உங்ககிட்ட ஓடி வந்திருக்காரு ஏஷியாஸ் பிகஸ் பிரம்மாண்டமான முப்பத்தி மூன்று அடி உயர பிரம்மாண்ட பைரவர் திருக்கோயில் அதனை குறித்து சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கு வந்தோம் நம்ம பைரவர் தேடி நம்மளை தேடி வந்தாரு நம்ம சொல்றது ரொம்ப அது ரொம்ப பெரிய வார்த்தை அது நம்ம கையில ஒன்றுமே கிடையாது எப்பவுமே கடவுளை தேடித்த நம்ம போகணும் நம்மளை தேடி கடவுள் வர மாட்டார் நம்ம கடவுளுடைய அனுகிரகத்தை நம்ம முழுமையாக பெறறோமா அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி இருக்குது ஆரம்பிச்சது தான் அந்த பைரோ பீடம் அந்த பைரோ பீடம் நீங்கள் வெப்சைட்டை பாருங்கள் பைரோ ஃபவுண்டேஷன் டாட் ஓஆர்ஜி சொர்ண பைரவ பீடம் டாட் காம் டாட் ஓஆர்ஜி எல்லாமே பாருங்கள் வெப்சைட் பைரவான்னு நினச்சிங்கனாவே வந்துடும் இந்த பைரவ பீடங்கிறது ஒரு சின்ன கோயிலாக ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சடி நீள மண்டபம் ரொம்ப பிரம்மாண்டமான அறுபத்தி நாலு பைரவர்கள் தேர்ட்டி த்ரீ ஃபீட்டுங்கிறது எல்லா கோயிலும் நம்ம என்ட்ரென்ஸில் போவோம் ராஜகோபுரம் இருக்கும் இதில் வந்து நம்ம கோயிலில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபெம் முப்பத்தி மூணு அடியில் பிறந்த மேனியில் கால பைரவர் சிலையாக வச்சு ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு அந்த வேலைப்பாடுகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கலுக்கு ஏதாவது கொடுத்துட்ருக்காங்க அது நீங்களும் ஒரு பங்காருங்க எப்போவுமே ஒரு கோவிலுக்கு பண்ணுறது ஒரு பெரிய புண்ணியம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் புண்ணியம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேரை வந்து கையெடுத்து கும்பிட்ற போது அந்த புண்ணியம் நமக்கு சேருன்னு சொல்லுவாங்க அந்த கைங்கிறது கூப்பி அவங்க வரம் கேட்குறாங்க அந்த வரத்துக்கு கடவுள் கொடுக்குற போது அந்த வரம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதான் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விதமாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க எப்போயுமே ஊருக்கு ரொம்ப ஒரு கிராமம் வந்து அந்த கிராமத்துக்கே ரொம்ப முக்கியமான இடம் கோவில் தான் அந்த கோவில் தான் பலமாக இருந்தால் கோவில் சரியான பூஜை நடந்துகிட்டு இருந்தால் அந்த கிராமமே சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த கோயில் நடந்துட்டு ஈரோட்டில் வெப்சைட்டை பாருங்கள் வாங்க உள்ள நீங்களும் உள்ளே வந்து பங்கெடுத்துக்குங்க நிச்சயமாக இந்த எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும் நாங்கள் எல்லாேருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி சுவாமிஜி ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன் பைரவாய நமக ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய் நமக பைர ஆசிர்வாதம் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்